Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா பாத்தீங்கன்னா நம்ம அதே டேஸ்ட்ல செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதுக்கு வந்து முதல்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு இதுல ஒரு பட்டை ஒரு லவங்கம் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னத்துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பாருங்கள், ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் போடுறேன். இது ஒரு நிமிஷம் வதக்கலாம். பாருங்க, இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் குக்கர்ல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, 2 மராட்டி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், இது மூணையும் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, நம்ம பொடிச்ச அந்த பட்டை கிராம்பு பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருப்பேன், அது போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். தக்காளி நல்லா மேட்ச் ஆகிற அளவுக்கு வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ட்ரை பவுடர் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்சு அளவுக்கு மஞ்சப்பொடி, இது போட்டுடலாம். பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ இதுல 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி, இது போட்டுடலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி நான் 2 கப் மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். 1 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து போட்டுடலாம் தண்ணி இல்லாமல். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
ஓ தண்ணி ஊத்திக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம். அப்போ வந்து ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அப்போ டோட்டலாக 3 கப்பு. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் ஊற்றுறேன். 1 கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ உப்பு தேவையானது போட்டுடலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, தண்ணி கொதிச்சு இந்த அளவுக்கு இருக்கணும். பாதி குறைஞ்ச வாட்டி நம்ம குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடி நான் வந்து எங்கள் குக்கருக்கு வந்து 1 விசில் விட்டால் போதும், உங்களது எப்படியோ 1 2 விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஹோட்டல் குஸ்கா ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச கமகமன்னு இந்த ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.